இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜுங்க, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, தென் டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸில் அப்படின்றப்போ, அதில் நீங்கள் எந்தெந்த காலேஜில் படிக்கும் பொழுது நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குது, ஸோ அங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் பர் இயருக்கு, உங்களுக்கு காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், தென் ஹாஸ்டல், தென் ஃபுட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஓவரால் நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகும் இன் இந்தியாவில், சரிங்களா? அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக எவ்வளோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், விச் மீன்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் இருக்குது அப்படின்றப்போ, உங்களுக்கு 37 மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் எம்பிபிஎஸ். தென் பிடிஎஸ்க்கு எவ்வளோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்றப்போ, உங்களுக்கு 2 காலேஜ் இருக்குதுங்க. லைக் தட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஃபார் எம்பிபிஎஸ் அப்படின்ட்டுருக்குனப்போ, 15 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஃபார் எம்பிபிஎஸ் இருக்குது, தென் 18 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஃபார் பிடிஎஸ்க்கு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஃபார் எம்பிபிஎஸ்க்கு டீம் யூனிவர்சிட்டி மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் 12 டீம் யூனிவர்சிட்டி இருக்குதுங்க ஃபார் எம்பிபிஎஸ்க்கு. நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்றப்போ, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ங்க. ஸோ நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி, ஸோ விச் மீன்ஸ் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ அதனுடைய லிஸ்ட்டு தான் நம்ம இங்கே நீங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் டிஸ்பிளே ஆக்சுவலாக நீங்களே வந்து பார்க்கலாம். டோட்டல் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் எம்பிபிஎஸ்க்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்களே பாருங்கள் எங்கே எங்கே இருக்குது, என்னென்ன காலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ரீசெண்டாக உங்களுக்கு 2021 வரைக்கும் இருக்கிற காலேஜஸ்ங்க. ஸோ இந்த இயர் புதுசாக எந்த காலேஜும் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் லேட்டர். இங்கே நீங்கள் பார்க்குறது இது வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜுங்க. நம்ம வந்து இயர்லியர் சொல்கிறது தாங்க, விச் மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்குது ஃபார் பிடிஎஸ். டோட்டல் இட்ஸ் அரௌண்ட் 18 காலேஜஸ். அதுதான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நீங்களே வந்து பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஃபார் எம்பிபிஎஸ்க்கு உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு வந்து டோட்டல் உங்களுக்கு 15 காலேஜஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க ஆக்சுவலாக, மொத்தம் 15 காலேஜஸ். அது எங்கே எங்கே இருக்குது, என்னென்ன காலேஜஸ் அப்படின்றப்போ, நம்மளுடைய தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டீம்டு யூனிவர்சிட்டி ஃபார் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றப்போ, உங்களுக்கு டோட்டலாக 12 யூனிவர்சிட்டிங்க. ஸோ டோட்டல் 12 டீம்டு யூனிவர்சிட்டி ஃபார் எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் பாருங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதனுடைய காலேஜ் நேம் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 14,000 டு மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் வாங்குவாங்க பர் அகாடமிக் இயருக்கு. தென் உங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் மெஸ், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு சேர்த்து எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 60,000லேருந்து மேக்ஸிமம் 80,000 வரைக்கும் வரலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ளஸ் ஃபுட் ப்ளஸ் காலேஜ் ஃபீஸ் இதை சேர்த்து பர் இயருக்கு உங்களுக்கு 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் ஆகலாம். ஸோ நீங்கள் ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து முடிக்கணும் அப்படின்றப்போ மினிமம் 5 to 6 lakhs மேக்ஸிமம் உங்களுக்கு ஆகும். தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குதுங்க, சரிங்களா? ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அண்டர் கவர்மெண்ட் கூட நம்மளுக்கு அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் நம்மளுக்கு சீட் கிடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க பர் அகாடமிக் இயருக்கு உங்களுக்கு காலேஜ் ஃபீஸுன்றது, விச் மீன்ஸ் மினிமம் 3.5 to 4 lakhs அப்படின்றது சொல்லுவாங்க. பட் நம்ம காலேஜில் நம்மளுக்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்றதுனா உங்களுக்கு மினிமம் ஒரு 5 lakhsலேருந்து மேக்ஸிமம் 8 lakhs வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வாங்குவாங்க. தென் உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000லேருந்து 80,000 ஆர் 1,00,000 அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு பர் இயருக்கு உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அண்டர் கவர்மெண்ட் கூடவில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றப்போ உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ் ப்ளஸ் காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 9 to 10 lakhs கிட்ட ஆகலாம். தென் ஓவராலாக நீங்கள் எம்பிபிஎஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ணணும் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அண்டர் கவர்மெண்ட் கூடவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 50 to maximum 60 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆகும். தமிழ்நாட்டில் இருக்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா அது மூலிமா நம்ம வந்து இங்கே எம்பிபிஎஸ் சீட் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றப்போ உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சொல்கிறது பர் இயருக்கு உங்களுக்கு 12 lakhs அப்படின்றது காலேஜ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் டிபெண்ட் அப்பான் தட் காலேஜ் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸுன்றது வேரி ஆகும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு அங்கே 12 lakhsன்றது சொல்கிறது ஒன்று இருக்குது. பட் அங்கே காலேஜில் வாங்குறது உங்களுக்கு இட் அரௌண்ட் 16 to 18 lakhs உங்களுக்கு பர் இயர்ன்றது காலேஜ் ஃபீஸ் வாங்கிட்டுருக்காங்க. பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் அங்கே படிச்சுட்ருக்காங்க இந்த மாதிரிலாம் பே பண்ணிக்கிட்டு. தென் உங்களுக்கு ஹாஸ்டல் மெஸ் சேம் தாங்க, உங்களுக்கு அது தட்ஸ் அரௌண்ட் ஒரு 1 lakh வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பர் இயருக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இட்ஸ் அரௌண்ட் ஒரு 18 lakhs ஆகும் வச்சுக்கோங்களேன், 18 to 20 lakhs ஓவரால் ஆகும். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 1 crore to maximum ஒரு 1.24
1.25 crores வரைக்கும் உங்களுக்கு ஆகும். தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஸோ ஓவரால் நீங்கள் இந்தியாவில் போயிட்டு எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றப்போ இங்கே உங்களுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட் நீட்டில் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஹைலி என் ஆஃப். பட் இங்கே உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 20 lakhs மேக்ஸிமம் 24 lakhs வரைக்குமே கூட டீம்டு யூனிவர்சிட்டியில் கேட்குறாங்க ஆக்சுவலாக பர் இயர்க்கு உங்களுக்கு. ஸோ அங்கே நீங்கள் ஓவராலாக நீங்கள் எம்பிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இட்ஸ் அரௌண்ட் இட் டேக் மேபி 1.25 crores சரிங்களா. இந்த ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஹாஸ்டல் மெஸ்ஸு வரப்போகிற அந்த ஃப்ளைட் செலவு விசா தென் காலேஜ் ஃபீஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே சேர்த்துமே உங்களுக்கு 25 lakhs நீங்கள் முடிச்சிடலாங்க மேக்ஸிமம். மேபி மேலே வந்து கூடி போச்சு அப்படின்றப்போ ஒரு 1 or 2 lakhs ஏறலாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 25 lakhs நீங்கள் எம்பிபிஎஸ்ன்றது கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கிளியராக பார்க்கலாம், விச் மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஓவராலாக எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறதுக்கு உங்களுடைய எல்லா செலவுகள் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஆகுது, மினிமம் 5 to maximum 6 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆகுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அங்கே எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறீங்க அப்படின்றப்போ அங்கே உங்களுக்கு ஓவரால் உங்களுடைய காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ் இதனுடைய எல்லா சார்ஜுமே சேர்த்தாலும் உங்களுக்கு ஒரு மினிமம் 50 மேக்ஸிமம் 60 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆகுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்படி போகிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஆல் சார்ஜ் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இட் அரவுண்ட் இட் டேக்ஸ் மேபி 1 to 1.25 crores ஆகுது உங்களுக்கு. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றப்போ இதுவுமே உங்களுக்கு 1.25 crore ஆகுதுங்க உங்களுக்கு ஓவரால் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எல்லா செலவுகளும் உங்களுடைய ஹாஸ்டல் காலேஜ் ஃபீஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா மெஸ்ஸு எல்லாமே சேர்த்துமே உங்களுக்கு மேக்ஸிமம் 25 lakhs தாங்க ஆகுது நீங்கள் ஓவரால் நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே. ஸோ இப்போ ஓவராலாக நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்களேன், விச் மீன்ஸ் இந்த ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய எல்லா செலவும் சேர்த்துமே உங்களுக்கு 25 lakhs தாங்க ஆகுது. பட் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு இட் டேக்ஸ் என்ன சொல்கிறது உங்களுக்கு 60 lakhs வரைக்கும் ஆகுது. தென் உங்களுக்கு என்ன சொல்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கு 1 crore ஆகுது. தென் நீங்கள் டீம்டு யூனிவர்சில் போகும்போது உங்களுக்கு 1.25 crore விச் மீன்ஸ் 1.25 crore ஆகுது. ஸோ இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்தியாவில் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்றப்போ பெஸ்ட்டு நான் சொல்கிறது கவர்மெண்ட் காலேஜ் படிக்கலாங்க. ஸோ இது தவிர்த்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது காசு இருக்குது என்கிட்ட எல்லாமே இருக்குப்பா அப்படின்றப்போ நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் படிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்றப்போ உங்களுடைய மணியுமே சேவ் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் எங்கே போய் படிக்கிறீங்க அப்படின்றப்போ இட்ஸ் டேக் அரௌண்ட் 60 lakhs ஆகுதுங்களே. ஸோ நீங்கள் அதில் பாதி தாங்க, பாதி செலவில் நீங்கள் 25 lakhs நீங்கள் இங்கே ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டி நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாங்க. ஸோ இது என்னுடைய ஒரு பர்சனல் சஜஷன். இந்த காலேஜில் நீங்கள் வந்து சேரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்றப்போ இங்கே கீழே டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். இது தாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நானுமே இங்கே ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் தான் 4th year எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே எம்பிபிஎஸ் நீங்கள் அட்மிஷனில் இருந்து எவ்ரிதிங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கைடன்ஸ் பண்ணுறேன் சரிங்களா. தென் உங்களுக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி கொடுப்போம்.